நமது பணிவான கனிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இது எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது என்னன்னு கேக்குறீங்களா? அதாவது முதலாவது என்னுடைய ஒரு சிறிய வேண்டுகோளை சொல்லிட்டு அப்புறம் நான் விஷயத்தை சொல்றேன். எனக்கு என்னுடைய அந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அப்புறம் உங்க நண்பர்களுக்கு ஆன்லைன் மூலமா சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, அது மூலமா நீங்க என்னுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் தேங்க்ஸ். இப்ப நான் விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில அதுவும் இந்தியாவில ஒரு பெரிய கனவு இருக்கும். என்ன கனவு தெரியுமா? சொந்தமாக ஒரு வீடு கட்டணும். அந்த கனவு உங்களுக்கு இருக்குதா இல்லையா? நீங்க ஏன் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கோஜப்படுறீங்க? தைரியமா சொல்லுங்க. உங்களை தான் கேட்கிறேன், உங்களுக்கு இருக்குதானே? ஆமா, நம்ம எல்லாருக்கும் சொந்தமா ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னா என்ன வேணும்? முதல்ல அடிப்படை தேவை. உடனே பணம் வேணும்னு சொல்லிடுறாங்க. பணம் இல்லாம நம்ம வீடு கட்ட முடியாது. வீடை கட்டணும் அப்படின்னா அடிப்படை தேவை என்ன? ஒரு நிலம் வேண்டுமா இல்லையா? அந்த நிலம் எங்க இருக்கணும்? ஒரு நம்ம எங்க வீடு கட்ட விரும்புகிறோமோ அங்க இருக்கணும். அதுவும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். நம்ம நிலம் வாங்குறவங்க, நம்ம நிலம் நமக்கு கொடுக்கறவங்க, நம்ம நிலம் வாங்குறவங்க, நாம நிலம் விற்கிறவங்க யாருன்னு பார்த்துதான் வாங்கணும். சும்மா கண்ணை பத்திட்டு லட்சக்கணக்கான ரூபாயை கொடுத்து நிலத்தை வாங்கிட்டு அப்புறம் வெள்ளம் இருக்குது, என்ன செய்ய, அது எப்படி செய்ய அப்படின்னு யோசிக்க கூடாது. சோ நிலம் வாங்குவதற்கு பாதுகாப்பான ஒரு நிறுவனமே இருக்குதுங்க. 12 வருடங்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக 1,00,000 பேருக்கு மேல பயனடைந்து வருகிறார்கள். நீங்க இப்ப என்கிட்ட கொஞ்சம் தான் பணம் இருக்குது, ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? எடுப்புல லோன் அப்படின்னு ஆசைப்பட்டாதீங்க. லோனுக்கு போகாதீங்க. லோன் போறதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? இந்த நிறுவனத்துல நல்ல வளர்ச்சி காண்கிற இடத்துல நீங்க ஒரு நிலத்தை இப்ப வாங்கி போடுங்க. அவங்க நிலமா எவ்வளவு வளர்ச்சி கொடுக்குது தெரியுமா? ஒரு வருடத்துக்கு குறைந்தபட்சம் 12%, அதிகபட்சமாக 24% மேல வளர்ச்சி கொடுக்குது. அதே சமயம் பாருங்க, நீங்க பேங்க்ல பணத்தை போட்டீங்கன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க? குரோத் ரேட் என்ன கிடைக்குது? 6% கிடைக்குது. தங்கத்துல நீங்க மூலதனம் பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 8% கிடைக்குது. மற்றபடி ஏழைச்சிட்டு அது போட்டீங்கன்னா 9% கிடைக்குது. விலைவாசி உயர்வு எப்படி உயர்ந்து கொண்டு இருக்கிறது? 12% உயர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 12% மேலதான் ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு இடத்துல நீங்க நிலம் வாங்கி போடணும். உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன்னு, நீங்க இருக்கிற ஊர்ல ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டணும், ஆனா கையில பணம் குறைவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்க கையில இருக்கிற பணத்தை இந்த நிறுவனத்துல நல்ல இதுல ஒரு பல ஊர்கள்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதுல உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி போடுங்க. 3 வருடங்கள்ல என்ன ஆகும் தெரியுமா? உங்களுக்கு குறைந்தபட்சம், நான் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும், குறைந்தபட்சம் 24% வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க உதாரணமா ஒரு 5 லட்சத்துக்கோ 6 லட்சத்துக்கோ ஒரு நிலத்தை வாங்கி போறீங்கன்னு வாங்கி, அந்த நிறுவனத்துல உங்களுக்கு 3 வருடங்கள்ல அது ஒரு 12 லட்ச ரூபா வரைக்கும் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இடத்துல இந்த நிறுவனத்துல நீங்க ஒரு நிலத்தை வாங்கி போட்டுட்டு 3 வருடம் கழித்து உங்கள் அந்த நீங்க வாங்கி போட்ட நிலத்தை நீங்க விற்கும் போது உங்களுக்கு அதிக பணம் கிடைக்குது இல்லையா? அதை வச்சு நீங்க உங்க சொந்த ஊர்ல நல்ல கடன் வாங்காம நிலத்தை வாங்கிக்கலாம். இதே முறையை பின்பற்றி நீங்க கடன் வாங்காமல் வீடும் கட்டலாம். நிச்சயமா கட்டலாங்க. நீங்க ஒரு 20 லட்ச ரூபா வீடு கட்டுறதுக்கு பணம் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. மேற்கொண்டு ஒரு 20 லட்ச ரூபா வங்கி கடன் பேங்க் லோன் வாங்குறீங்க. அப்ப பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டி குடியேறிடுவீங்க, சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் அந்த பேங்க் லோனை எத்தனை வருடம் கட்ட வேண்டியிருக்கும்? குறைந்தது ஒரு 15 அல்லது 20 வருடங்கள் கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப அந்த 15 அல்லது 20 வருடங்கள் வந்து உங்களுக்கு மனசுல ஒரு அரிப்பு, ஒரு சின்ன ஒரு டார்ச்சர் இருந்துட்டே இருக்கும். நீங்க என்னதான் நான் சொந்த வீட்டுல குடியிருக்கேன்னு சொன்னாலும் ஒரு ஆத்ம திருப்தி, மன திருப்தி இருக்காது. அப்ப என்ன செய்யலாம்? நீங்க 20 லட்சம் ரூபாய் வச்சுட்டு இன்னொரு 20 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி லோன் கட்டுவது, அந்த லோனை கட்டிக்கிட்டு இருக்கிறது பதிலாக என்ன செய்யலாம்னா, கையில இருக்கிற 20 லட்சம் ரூபாய் வச்சு இந்த நிறுவனத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல எது அதிகமாக வளர்ச்சி காணுகிறது என்பதை சரியாக எங்கள் மூலமாக ஆலோசனை கேட்டு 24% மேல growth rate, அந்த வளர்ச்சி விகிதம் கொடுக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு சொத்து வாங்கி போட்டீங்கன்னா 3 வருடங்கள்ல அந்த 20 லட்சம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 லட்சமாக வளர்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? 3 வருடங்கள் மட்டும் காத்திருந்தால் நீங்க வங்கி கடன் வாங்கி 20 வருடங்கள் வந்து வங்கி கடனை அடைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். வெறும் 3 வருடங்கள் நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் சொல்ற இந்த முறையை பின்பற்றி ஒரு சொத்தை வாங்கி போட்டு 3 வருடங்கள் கழித்து அந்த பணத்தை நீங்கள் இரட்டிப்பாக்கி அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தை கொண்டு நீங்கள் கடன் வாங்காமலே வீடு கட்ட முடியும். இதை நிறைய பேர் வந்து இதன் மூலமாக பயன் அடைந்து வருகிறார்கள். இதை வந்து மேலும் உங்களுக்கு விவரம் வேணும்னா என்ன, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய மொபைல் போன் நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நானும் சொல்றேன். என்னுடைய கைபேசி எண் 9443872027 9443872027. என்னுடைய ஜியோ நம்பர் வந்து 6382958461 6382958461. நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, பிஎஸ்என்எல் நம்பர் அதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆலோசனை தரேன். கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க, சொந்த காசுல இருந்து வீடு கட்டுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். I wish you all every success.